பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் முக்கிய பங்கு வகித்த தமிழ் சமூகம் இன்று குட்டிச்சுவராய் மாறுவதற்கு காரணம் திரைப்பட நடிகை ராதிகாதான் என்று மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் பரபரப்பு செய்தியை தந்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டார். நடிகை ராதிகாவை பொறுத்தவரை தனது அப்பா நடிகர் எம் ஆர் ராதா போலவே தைரியமிக்க நடிகையாக திகழ்ந்தவர். அதோடு அரசியலிலும் ஈடுபட்டவர். இவர் திரையுலகில் இயக்குனர் பாரதிராஜா மூலம் 1978 கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம் அறிமுக செய்யப்பட்டார். மேலும் நடிகை ராதிகா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களோடு திகழ்ந்த ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் என பல நடிகர்களோடு இணைந்து நடித்து பல வெற்றி படங்களை குவித்தவர். இதனையடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு குணச்சித்திர கதாபாத்திரங்களை தற்போது தேர்வு செய்து நேர்த்தியான முறையில் நடித்து வருகிறார். இவர் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் பெண்களின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறக்கூடிய வகையில் இருந்ததோடு அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் இருந்து வந்தது. அதோடு பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கேரக்டர் ரோல்களையும் தேர்வு செய்து நடித்து அனைவரை அன்பையும் பெற்றவர். மேலும் ராதிகா தன்னோடு நடித்த சரத்குமாரை 2001 திருமணமும் செய்து கொண்டார். பன்முக திறமையை கொண்ட ராதிகா திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சித்தி சீரியலில் நடித்து தமிழகம் எங்கும் ரசிகர்கள் மனதில் சித்தியாகவே வாழ்ந்து விட்டார். இதனையடுத்து தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். இந்நிலையில் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அண்மையில் பேட்டி அளித்திருந்தார். இந்த பேட்டியில் நடிகை ராதிகாவை குறித்து சில கேள்விகளுக்கும் பதிலளித்து பேசுகையில் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும் கூடிய தகவல்களையும் பதிவு செய்திருக்கிறார். அதோடு இன்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் சீர்கெட்டு நாசமாய்ப்போய் குட்டிச்சுவராக இருப்பதற்கு காரணமே நடிகை ராதிகாதான் என்று கூறிய கருத்து பலரையும் ஏன் இவர் இப்படி கூறுகிறார் என்று கேள்வியை கேட்க வைக்கவிட்டது. நடிப்பு திறமைசாலியான ராதிகா மீண்டும் ஒரு காதல் கதை என்ற படத்தில் மனநிலை சரியில்லாத பெண்ணாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் இவரது நடிப்பு திறன் மிக சிறிய முறையில் வெளியப்பட்டிருந்தது. அதோடு சீரியல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வைத்ததில் நடிகை ராதிகாவின் பங்கு அளவறியது. அச்சித்தி சீரியலின் மூலம் ஒவ்வொரு இல்லத்தரசிகள் நேரத்தையும் குட்டி சுவராக்கி சீரியல் இடைவேளைகளின் போது தான் வீட்டில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய நிலைக்கு தமிழ் சமுதாயத்தை நாசமாய் மாற்றுவதற்கு காரணமே ராதிகாதான் என்று சிரித்தபடியே பேசியிருக்கிறார். மேலும் சீரியல் அடிக்ஷனாக ஒவ்வொரு தமிழனும் இல்லத்தரசியும் மாறுவதற்கு காரணமே ராதிகாதான். சீரியல்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டை கொடுத்ததும் இவர்தான். எனவே இவரை தமிழ் சீரியலின் தாய் என்று கூட அழைக்கலாம். எனவே தமிழ் மக்களின் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று வரும் இந்த சீரியல்கள் நமது சமூகத்தை நாசமாக்கி வருவதோடு ராதிகா நடித்த 4 சீரியல் சூப்பர் ஹிட் என்று புகழ்ந்தும் இருக்கிறார் இந்த சமூக. இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.